விளக்கம் தேவையில்லாமல் சொன்னவனே புரிந்து கொள்ளக்கூடிய முன்னறிப்புகள் இன்னொன்னு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி இப்ப உள்ள நவீன நெசவுகளோ நவீன நூல் வகைகளோ நவீனமான துணிகளோ அந்த காலத்துல கிடையாது. உங்களுக்கு தெரியும் என்ன மிஞ்சு மிஞ்சு போனா கைத்தறி கைனால நூல் நுற்பாங்க, அந்த நூலை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்களாம் என்ன செய்வாங்க, ஒரு துணியாக செய்வாங்க, அது அப்படி போத்திக்கிடுவாங்க, அதான் அவங்களுக்கு உரிய ஒரு ஆடை. அதுக்கு மேல ஒரு ஆடை கிடையாது, அதான் உயர்ந்த ஆடை. இப்போ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறோம்னா, நீங்க அந்த மைசூர் மகாராஜா அரண்மனை இருக்குல்ல, அங்க போய் அன்னைக்கு நாங்க பார்க்க போயிருந்தோம், அரண்மனை ராஜா போட்டதுண்டு, அது ஒன்னு நாய் கூட போடாது, அந்த காலத்து நல்லது அது, அந்த காலத்துல உயர்ந்த ட்ரெஸ்ஸா இருந்திருக்குது. மைசூர் மகாராஜா அந்த அரண்மனையை பார்த்தா இன்னைக்கு எவனால அந்த மாதிரி வாங்கவும் முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டம், அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனையில அவர் போட்ட சட்டைன்னு சொல்லி எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க. அந்த துணியுடைய குவாலிட்டியும் தரத்தையும் பார்த்தோம்னா இதை இதையே அணிஞ்சிருக்காங்க நினைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இப்பவே 100 வருஷம் 200 வருஷம் இப்படி சொன்னா 1000 வருஷத்துக்கு எதை போட்டுப்பான், சாக்க தான் போத்திட்டு இருப்பான், சாக்கு தான் அவன் உள்ள நல்ல ஆடை வழங்குதா. அந்த மாதிரிதான் ஆடைகள் செய்ய முடியும், அந்த அந்த அன்னைக்கு உள்ள மெட்டீரியலை வச்சுக்கொண்டு அப்படிதான் செய்ய முடியும். இப்ப என்ன நிலைமை, ஆடைன்னு நெய்யறான், அது கண்ணாடியில செஞ்ச அளவுக்கு மென்மையாக்கிறான்ல, ஆடை துணி நூல் தான் அது, அது ஒண்ணு கண்ணாடி கிடையாது நூல் தான், ஆனால் எப்படிப்பட்ட நூல்னு கேட்டா இப்படி போட்டா உள்ள உள்ள தெரியும், அது அணிந்து கொண்டீர்களே ஆனால் அது அணிந்தும் அணியாத மாதிரி என்ன செய்யும், உள்ள உள்ளதை அப்படியே எடுத்துக்காட்டும், அப்படி கண்டுபிடிச்சானா இல்லையா, அப்படி விக்கிதா இல்லையா, அதை வாங்கி அணிகிறாங்களா இல்லையா, இதை வந்து 1400 வருஷம் சொல்ல முடியுமா, இது அப்படியே சொல்றாங்க. சொல்றாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்ல 3971வது ஹதீஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது அதாவது உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி நிசாவுன் காசியாத்துன் ஆரியாத்தும், பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள், ஆடை அணிந்து நிர்வாணமாக இருப்பார், ஆடை அணிஞ்சு எப்படி நிர்வாணமா இருக்க முடியும், அதாவது ஆடை அணிஞ்சு நிர்வாணங்கிறது இதாங்க, ஆடை அணியாட்டி தானே நிர்வாணம். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க எந்த அளவுக்கு நீங்க டெவலப் ஆவீங்கன்னு கேட்டா அப்படி ஒரு கண்ணாடி இலை மாதிரி தயாரிப்பீங்க, அது ஆம்பளை கூட அணியும், நீங்க ஆம்பளை அணியலையே, யாருக்காச்சும் பணியம் தெரியுதா, நீங்க போட்டுக்கிற சட்டைக்கு தாண்டி ஆம்பளைக்கு பணியம் தெரியுதா, இது பொம்பளை அணிவான் சொல்றாங்களே சுபஹானல்ல, அது ஆம்பளை அணிவான் சொல்ல காணா, ஆம்பளை அணிந்து நிர்வாணமா இருப்பான்னு சொல்ல காணா, அது ரெண்டு மெசேஜ் கொடுக்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்னறிவிப்பு அதான் முன்னறிவிப்புனா அப்படி நிறைவேறணும், 100% நிறைவேறணும். அப்ப அந்த துணி இன்னைக்கு இருக்கத்தான் செய்யுது, ஆம்பளைக்கு அதுல சட்டையே கிடையாது, அந்த கண்ணாடியில போட்டா ஒரு ஆம்பளையும் போட மாட்டான், ஆம்பளைக்கு அந்த மாதிரி துணியில சட்டை கிடையாதுங்க, அந்த மாதிரி துணியில வேட்டி கிடையாது, அந்த மாதிரி துணியில வேட்டி தான் கொடுத்துட்டு போவீங்களா, பொம்பளை கொடுத்துறால பொம்பளை கொடுத்துறால, யாருக்கு அதிக வெக்கம் இருக்கணுமோ அவன் கொடுத்துறா, இது ஒரு பெரிய ஆச்சரியமானது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பாக்குறாங்கன்னு கேட்டா, அவங்க காலத்துல பெண்களுக்கு வெக்க உணர்வு கூட ஆண்களை விட, அவங்க காலத்துல நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்துச்சுலங்க, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ஆம்பளை விட பொம்பளைக்கு வெக்க உணர்வு கூட இல்லையா, இப்ப குறைஞ்சு போச்சுல, அப்ப வெக்க உணர்வு ஜாஸ்தியா இருக்கிற காட்சியை பாக்குறாங்க. அப்ப இந்த கண்ணாடி மாதிரி ஒரு டிரெஸ் வந்தா கூட ஆம்பளை கொடுத்தனாலும் கொடுத்துவானே தவிர பொம்பளை கொடுத்த மாட்டான்னு அன்னைக்கு சொல்லியிருக்க முடியும், அன்றைக்கு இருந்த நிலையில இருந்து பேசுவதா இருந்தால் இப்படி பொம்பளை எப்படி இதை கொடுத்துவா, முழுசா மறைச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு வைக்கப்படக்கூடிய பொம்பளைக்கு இதை கொடுத்துவாங்களா, அப்படித்தான் மனிதரா இருந்தா நீங்களா இருந்தா நானா இருந்தால் அந்த காலத்தில் இருந்திருந்தால் அதைத்தான் சொல்லியிருப்போம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ற, ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க, ஆம்பளைக்கு இருக்கிற வெக்கம் கூட பொம்பளைக்கு இருக்காதுங்கிறாங்க. என்னங்க இது, இன்னைக்கு கண்ணால பாக்குறீங்கல சினிமாக்கள்ல பாக்குறீங்க, ஒரு ஆம்பளை வந்து சட்டையும் பேண்டும் போட்டு ஆடுறான், பொம்பளை வந்து சட்டையும் பிரேசரையும் போட்டு ஆடுறான், வெக்கம் குறைஞ்சு போச்சா, ஆம்பளைக்கு விட பொம்பளைக்கு குறைஞ்சு போச்சுலங்க. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பாக்குறாங்கன்னு கேட்டா, பொம்புளையில வந்து வெக்கம் கெட்டு போயிருவாங்க அப்படி ஒரு காலம் உண்டாகுங்கிறதையும் பாக்குறாங்க, இந்த டெவலப்மெண்டையும் பாக்குறாங்க, இந்த டெவலப்மெண்ட், இந்த சாக்கே இருந்துட்டு இருக்காது காலம் எல்லாம், இந்த சாக்கு இன்னும் மாறி டெவலப் முன்னேறி முன்னேறி மெல்லிச ஆகி ஆகி எந்த அளவுக்கு ஆயிரும் கேட்டா உள்ள உள்ளது வெளியே தெரிகிற அளவுக்கு அவ்வளவு மெல்லிசாக ஆகிவிடும். ஒரு தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்கலாம், இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்ப ஒரு சேலைய கர்ச்சி போயில ஒரு சேலையே தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்கலாமா, அது எப்படி இருக்க, தீப்பெட்டிக்குள்ள மடிச்சு வைக்கிற சேலை எதையெல்லாம் காட்டு, அப்ப அது வரும் அது வந்து கொடுத்துவாங்க,
அது பஜாருக்கு வந்துச்சுன்னா கொடுத்த மாட்டாங்களா, இதை கொடுத்துருவங்க. அதுதான் காசியாத்தும் ஆரியாத்தும், அணிந்தும் ஆடை அணிந்து நிர்வாணமா இருப்பது. அது ஆடை அணிந்து பெண்கள் நிர்வாணமாக இருப்பார்கள். இவ்வளவு அற்புதமா நிறைவேறு பாத்தீங்களா. அப்ப நம்ம இதுல என்ன விளங்குறோம், இதெல்லாம் யுக முடிவு நாள் அடையாளம் மட்டும் விளங்கக்கூடாது, நம்பிக்கை அதிகமாக்கணும். நபி சொல்லலாம், நிச்சயமா அந்த மார்க்கம் இருக்குது, அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் அவங்க, இது உண்மையான மார்க்கம் தான், அந்த அல்லாஹ் திரும்ப எழுப்புவான், மறுமை எல்லாம் உண்மை. இது உண்மை என்று சொன்ன 16 நூற்றாண்டுக்கு பிந்தி உள்ள செய்தி அன்னைக்கு சொல்ல முடியுதுன்னு சொன்னா அது உண்மைன்னா, நிச்சயமாக ஆகிரத்திற்கு மறுமை இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, விசாரணை இருக்குது. அதுக்கு பயந்து நம்ம வாழ்க்கையை சீராக்கிக்கணும், அதுக்கு பயந்து நம்ம வாழ்க்கையை செப்பனிட்டு இருக்கணும் என்பதற்காக அது அதிகமாக்கணும். இந்த முன்னறிப்புகள் கதை கேட்கறதுக்கு அல்ல இது, இந்த முன்னறிவிப்புகளை கேட்டு நம்ம வாழ்க்கை அப்படி சேஞ்ச் ஆகணும். இந்த நம்பிக்கை அதிகமான சேஞ்ச் ஆகணும் இல்லைங்க. சொல்லிருக்காங்க நான் ஒண்ணு செய்யறாங்கன்னு, அல்லாஹ் சொல்லிருக்கான் குர்ஆன்லயே இருக்கு, நான் உடனே செய்யறேன். இப்படி செய்யற அளவுக்கு நீங்க வரலன்னா இது கேட்ட வேலை இல்ல. இது நம்பிக்கை அதிகமாக்கணும், அதிகமாக்குற அளவுக்கு இருக்குது. ஒரு அறிவு உள்ளவனா இருந்தால் அவனுக்கு அதிகமாக்கும். இந்த மாதிரி முன்னறிவிப்பு பார்த்தா கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நீங்க என்னமோ பிரியதா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இந்த மாதிரி முன்னறிவிப்புகளை ஆராய்ச்சி பண்ணித்தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நீ பாக்குறோம், கடல் கொந்தளிக்குது, கடல்னால நிலப்பரப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிக்கிட்டு வருது. கண்மழை பாக்குறீங்க இல்ல, நிலப்பரப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குது. ஒருத்தன் குரானை பாடி படிக்கிறான், குரான் அப்படி இருக்கு, இன்னும் நன்குசுல் அருள அத்தராபிகா நன்குசுகா மின் அத்தராபிகா, நிலப்பரப்புகளை அதன் ஓரத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வருகிறோம். இந்த வசனத்தை படிச்சுட்டு அவன் அந்த பூகோள ஆராய்ச்சிக்காரன், இது கடல் கொண்டுகிட்டு வருது, பூமி கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிக்கிட்டு வருது, இதயமா சொல்ல ஏழு, அது 1400 வருஷத்துக்கு முந்தி இப்படிலாம் நிலம் வந்து கடல் கோள் வரும், பூமிக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கு, நிலம் வந்து அப்படி கடல் நறுக்கு, இதெல்லாம் சொல்ல ஏழு. எப்படி அவர் சொன்னார் இருந்தாலும் அவர் தான் அல்லாஹ்வுடைய வேதம் தாரு, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தையா இருந்தாலும் அது முகமது தானே சொன்னார், அல்லாஹ் சொன்னார் வந்து. இப்ப எப்படி இந்த முகமதுக்கு சொல்ல முடிஞ்சது, கண்டிப்பா அல்ல அப்படி ஆராயறாங்க அவங்க எல்லாம். நம்ம என்ன பண்ற, பகிசத்தை கையில வச்சுக்கிட்டு கதை கெடுத்து வந்துட்டு அவர்கள் எல்லாம் மேலை நாட்டவர்கள் எல்லாம் அப்படி பாக்குறாங்க, ரெண்டு கடல்களுக்கு மத்தியில திரை இருக்குது, வாயத்தை பார்த்து சிலாத்து போறான் ஒருத்தன், கடல்களுக்கு மத்தியில திரை இருக்கிறது தெரியாது, ஆராய்ச்சி பண்றான், ரெண்டு தண்ணி டெஸ்ட் பண்றான், அது பண்றான், இது பண்றான், வித்தியாசமா இருக்குது. இது எல்லாவுடைய மரத்தம் தான், இது மனுஷனும் சொல்ல முடியாது. 1400 வருஷத்துக்கு முந்தி ரெண்டு கடலுக்கு மத்தியில் தண்ணி சேராதுன்னு யாரும் சொல்லையாலும். இப்படி எல்லாம் இந்த முன்னறிவிப்புகளை குரானை இதை பார்த்துட்டு கூட்டம் கூட்டமா அங்க வந்துகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்க, இது மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேற இந்த முன்னறிவிப்புல பார்த்துட்டு என்ன செய்யறோம் கேட்டுட்டு பழைய மாதிரி அப்படியே இருக்கும். நேற்று எப்படி இருந்தோம் அப்படி இருந்தா வேலை இல்லை. நம்பிக்கை அதிகமாகணும், நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிறனே, இன்னும் சீரமைச்சிக்கிறனும் அல்ல, அது மாதிரி நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரை ஆக்கி அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.